குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது வெளிநாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அகதிகளாக வரும் மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கானது என்றும் இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதாகாது என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு மக்கள் தங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா சப்போர்ட் சிஏஏ என்ற ஹேஷ்டேகில் மக்கள் தங்கள் ஆதரவை பதிவு செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவான அம்சங்கள் குறித்து ஜக்கி வாசுதேவ் ஆற்றிய காணொலி உரையை பிரதமர் நரேந்திரமோடி தமது டுவிட்டரில் மறுபதிவிட்டுள்ளார். அதுகுறித்து தெரிவித்துள்ள பிரதமர், நம் நாட்டின் சகோதரத்துவ கலாச்சாரத்தின் முக்கிய அம்சங்களை சிறப்பான வகையில் ஜக்கி வாசுதேவ் எடுத்துரைத்திருப்பதாகவும் சுயநல நோக்கங்களுக்காக சில அமைப்புகள் இந்த சட்டம் குறித்து தவறான தகவல்களை தெரிவிப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்கள் துரதிருஷ்டவசமானது என்றும் அவை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கலாம். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதம் மற்றும் மாற்று கருத்துக்கள் ஜனநாயகத்தில் தேவையானதுதான் என்றும் ஆனால் அவை பொது சொத்துக்களுக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஒருபோதும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் பிரதமர் கூறியிருந்தார்.